ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே விலாக் தான், குட்டி விலாக் தான். ஸோ எலக்ட்ரிஷியன் அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கனால அவங்க எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்தாச்சு. மேலே எனக்கு இங்கே கிச்சனில் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டினாங்க, அப்படியே ஃபேனும் மாட்டி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நின்று பாத்திரம் கூட கழுவ முடியல, அந்தளவுக்கு ஸ்வெட் ஆகுது. வெயிலும் நம்மளுக்கு இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. நான் அப்படியே ஃபுல்லாக இன்றைக்கி வீடெல்லாம் கூட்டி வெளியெல்லாம் கூட்டி கழுவிட்டேன், தொடச்சும் வச்சுட்டேன் இன்றைக்கி. ஸோ நாளைக்கு ஃப்ரைடேன்றனால சாமி கும்பிட டைம் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. அம்மா சூப்பராக கொல்லம் போடுவாங்க, ஸோ அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் இந்த கை வந்த கலை. அப்படியே போய் பூ வாங்கிட்டு வந்தேன். செவந்தி பூ வந்து 20 ரூபாய்க்கு, ரோஸ் பூ வந்து 20 ரூபாய்க்கு, முல்லைப்பூ வந்து 150 கிராம் 40 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே அப்படின்றனால கோயிலுக்கு போகணும். சாரி, அப்பவும் பூ வச்சுட்டு போய்க்கலாம். அம்மா வீட்டுக்கு இன்றைக்கி போகிறனால அம்மாவுக்கு கொஞ்சம் கட்டி கொடுத்துடலாம். ஏன்னா பாப்பா இங்கே இல்லை, கரண்ட் இல்லாதனால அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் அம்மா வீட்டில். ஸோ சமைக்கவும் செய்யணும் அப்படின்றதுனால கொஞ்சம் தான் கட்டினேன் நான் பூ. எப்படி இருக்கு கட்டினது? எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்க. அப்படியே உருளைக்கிழங்கு பொரியலும் சப்பாத்தியும் தயிர் சாதமும் பண்ணிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் நல்லா ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதில் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வறுத்தெடுத்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டேன். ஆக்சுவலி பிரீத்தியில் தான் போட்டு சப்பாத்தி மாவு பிசைவேன், டக்குன்னு பிசைஞ்சிரும். இப்போ அங்கே எலக்ட்ரிஷியன் அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால கையிலேயே போட்டு பிசைஞ்சிட்டேன். இது எப்படின்னா நைட் 9:00 அவங்க, காலையில் வந்தவங்க இன்ன வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே கையிலே சூப்பராக மாவு பிசைஞ்சிட்டேன் இன்னைக்கு. சப்பாத்தி எப்போவுமே நான் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிருவேன், அப்போ தான் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்து வைக்க முடியும். அப்படியே தயிர் சாதமும் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தாளிக்க வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இது மட்டும்தான் போட்டு இன்றைக்கி இதில் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக. இப்போ நான் அதெல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். தங்கச்சி சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கே பேசிட்டு அப்படியே வந்துட்டோம். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.